இப்போ ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு மட்டன் வறுவல் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தியாச்சு, சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும், அதுக்கு நான் 100 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். மட்டனை குழம்போட நான் எடுத்து வச்சிருக்கிறேன், இதை தான் நம்ம எடுத்து ஊற்றி நாம் வந்து கிரேவி பண்ண போகிறோம். வாங்க காட்டுறேன். இல்லையே தூள் போட்டுக்கலாம், காஷ்மீரி மிளகாய் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், மட்டன் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதுவே நல்லா வணக்கி எண்ணெயிலே வணக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல கலர் வரும். சின்ன வெங்காயம் நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு பக்காவாக கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் போதே நம்ம எடுத்து ஊற்றிடலாம், இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ நான் குழம்போடையே வச்சுருக்கிறேன், அப்படியே ஊற்றிடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கணும், கொஞ்சம் குழம்போட இருக்கணும். இது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணுறது. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் வந்து நம்ம இப்போ அரை ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு எப்படி கம்மியாக இருக்கும் நம்ம தூள் உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன். பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பெப்பரு அரை ஸ்பூன் லாஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் வறுவல் ரெடி. இப்போ ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் வறுவல் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.